الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقران المجيد بل اجبوا ان جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد فقد قال النبي صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين أما بعد الله يبغلد அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை படைத்தவனின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் உள தூய்மையுடன் அதே சத்தியத்தை பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. மனித இனம் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியிலே இன்று உலகிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மனித இனத்தின் ஆரம்ப காலங்களில் இருந்ததை விட மிக உயர்வான வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இன்றைய காலத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே நிம்மதி, பாதுகாப்பு, மகிழ்ச்சி என்ற விடயங்கள் இல்லாதிருப்பதை பார்க்கின்றோம். முன்னரை விட பல்வேறு துறைகளிலும் ஒவ்வொரு துறைகளிலும் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மனிதன் முன்னரை விட கூட்டாக வாழக்கூடிய இந்த மனித சமூகம் ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியாக ஒருவர் மற்றவரை புரிந்து மற்றொருவரினால் எமக்கு நலவை தவிர ஏதும் நடக்க மாட்டாது என்றொரு நிலை இன்று இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எந்த காரணமும் இல்லாமல், துளியளவு கூட காரணம் இல்லாமல் நவீன துப்பாக்கிகளை கொண்டு சம்பந்தமே இல்லாத மனிதர்கள், அதிலும் சொல்வதென்றால் மிகச் சிறிய வயதுடைய சிறு பிள்ளைகளை கூட கண்ணில் தென்படுகின்ற அத்தனை பேரையும் கொலை செய்கின்ற கலாச்சாரம் மனித இனமே மிகப்பெரிய ஒரு சமூகமாக பார்க்கின்ற அமெரிக்காவிலே முதன்மை இடம் பெற்றிருக்கின்றது. அதேபோன்று மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதிலே பல்வேறு வசதிகள் வளர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலத்தில் மனிதன் தன்னுடைய தேவைகள் நிறைவேறி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கழிக்கின்றானா என்று கேட்டால் இல்லை என்பதை அனைவரும் கூறிவிடுவார்கள். அதுதான் உண்மை. ஏன்? படைத்தவனை ஏற்று அவனுக்கு அடிபணிகின்ற சமூகமாக குறிப்பிடுகின்ற எமது சமூகம் இதற்கு விதிவிலக்கா என்று கேட்டால் அதுவும் இல்லை. எப்படியோ ஒட்டு மொத்தத்தில் மனித இனம் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் இந்த உலக வாழ்விலே இல்லாததன் காரணம் இரண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. அதனைத்தான் இன்றைய உபதேசத்திலே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இரண்டு காரணங்கள்
இரண்டு பலவீனங்கள் என்று மனிதனிலே சொல்லலாம். இந்த பலவீனம் மனிதனிலே நீங்குகின்ற போது அவன் தானும் மகிழ்ச்சியாக வாழுவதோடு தன்னை போன்ற சக மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சியை அவனால் வழங்க முடியும். இந்த இரண்டு காரணங்களில் மனிதர்கள் அனைவரும் உணரக்கூடிய காரணத்தை முதலாவது நான் சொல்லுகின்றேன். ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் வெறும் வார்த்தையால் அல்ல, வார்த்தையால் வழிகாட்டுகின்ற அதே நேரம் நடத்தையால் அதனை நடைமுறைப்படுத்தி இது சாத்தியம் என்பதை நிரூபித்து விட்ட தலைவர் நபி முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த நபி அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்வில் நிம்மதியாக இருப்பதற்கு அவன் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையை இலகுவான வார்த்தைகளிலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபியுடைய ஹதீஸ்கள் பதியப்பட்ட முதன்மை நூல் சஹீஹுல் புகாரியிலே 6490 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்வில் நிம்மதியற்று அலைந்து கொண்டிருப்பதற்குரிய காரணம் என்ன? அதிலே முதன்மை காரணத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். உலகிலே நாம் பார்க்கின்றோம், மனிதர்களிலே ஒருவர் மற்றவரை விட மனிதர்களுடைய உள்ளங்களிலே அன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த பொருளாதாரம், வாய்ப்பு வசதிகள், இந்த வாய்ப்பு வசதிகளிலே கூடிய ஒரு மனிதனை நாம் பார்க்கும்போது அவனை விட அதிகமாக நாம் பெற்றிருக்க வேண்டுமே என்ற கவலை மனிதனுடைய உள்ளத்திலே எழுகின்றது. மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே இந்த மனிதன் உலகிலே நிம்மதியற்று அலைவதற்குரிய முக்கிய காரணம் எப்போதுமே இந்த பொருளாதாரம், அதேபோன்று தன்னுடைய உடல் அழகு, இந்த விடயங்களுக்கு மனிதன் மதிப்பு கொடுக்கின்றான். தன்னை விட அதிகம் கொடுக்கப்பட்ட ஒருவனை பார்த்துவிட்டால் அவனை விட அதிகமாக அடைய வேண்டும் என்பதிலே தனது வாழ்நாளை அவன் செலவழிக்க ஆரம்பித்து விடுகின்றான். ஒருவனை விட அவன் உயர்ந்து விட்டால் அவனுக்கு மேலே இன்னும் ஒருவன் இருக்கின்றான் என்பதை உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். இப்படியாக வாழ்நாள் முழுதும் தன்னால் நிறைவேற்ற முடியாத ஒரு இலட்சியத்தை வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுதுமே அவன் ஏக்கத்தோடும் கவலையோடும் துன்பத்தோடும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதைத்தான் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களிலே எவரேனும் ஒருவர் சொத்து விடயத்திலோ அல்லது உங்களை படைத்திருக்கின்ற விதத்திலோ உங்களை விட மேன்மையான ஒருவரை பார்த்தால் உடனே நீங்கள் உடல் அழகு என்ற விடயத்திலும் பொருளாதாரம் என்ற விடயத்திலும் உங்களுக்கு கீழே இருக்கின்ற உங்களை விட குறைவான ஒருவரை பாருங்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். மனித இனம் நிம்மதியற்று காணப்படுவதற்கு காரணம் தன்னை விட உடல் அழகிலே, அதேபோன்று குறிப்பாக இந்த பொருளாதாரம் வாய்ப்பு வசதிகளிலே தன்னை விட உயர்வானவர்களை நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்களை பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னை விட உயர்வானவனை பார்க்கின்றானே ஒழிய தனக்கு கிடைத்திருப்பது கூட மற்றவனுக்கு கிடைக்கவில்லையே என்று தன்னை விட கீழே உள்ளவனை, தன்னை விட பொருளாதார வசதியில் குறைவானவனை பார்த்து தன்னை படைத்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் தனக்கு கிடைத்திருப்பது மேல் என்ற உள திருப்தியையும் அடைகின்ற போதுதான் மனிதன் தன் அளவிலே நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே ஒரு மனித இனம் எப்போதுமே பொருளாதாரத்தின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கின்றதென்றால் தன்னால் அடைய முடியாத உயரத்தை அடைய வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இன்று புகுத்தப்படுகின்றது. பொருளாதாரத்திலே யார் உயர்ந்திருக்கின்றானோ அவனை பற்றியே பேச வைப்பது,
அவனை போன்று அடைய வேண்டும் என்று முழு வாழ்க்கையில் மனித இனத்திற்கு அந்த ஒன்றுதான் கண்டிப்பாக பெற வேண்டிய ஒன்று என்ற வழியிலே வழிகாட்டப்படுகின்றது. எனவேதான் மனிதன் ஒருபோதும் நிம்மதியாக இருந்ததில்லை. அண்மையிலே, மிக அண்மையில், முஸ்லிம் என கூறுகின்ற எமது சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் மிகப்பெரிய வருவாயை பெறக்கூடிய கணவன் மனைவியாக இருவரும் தொழில் செய்கின்ற ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இந்தியாவிலே ஒரு சில கிழமைகளுக்கு முன்னர் நடந்தேறியது. காரணம் என்ன? தன்னை விட உயர்வானவர்களை போன்று, குறிப்பாக பொருளாதாரத்தில் தன்னை விட உயர்வானவனை பார்த்து அதுபோன்று அடைய வேண்டும் என்று முடியாத ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பது. இறுதியிலே நிம்மதி கிடையாது, வாழ்வையே தொலைத்து விட்டார்கள். எனவே மனிதனுடைய நிம்மதி இல்லாமைக்கு முக்கிய ஒரு காரணம், இந்த உலகிலே எம்மை விட, குறிப்பாக வாய்ப்பு வசதிகளில் உயர்வானவரை நாம் பார்த்தால், உடனே நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற வசதியை விட குறைவான ஒருவரை பாருங்கள் என்று மனித சமூகத்திற்கு வழிகாட்டுகின்ற படைத்தவனின் பிரதிநிதியாக இந்த பூமிக்கு வந்த நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே எல்லா வேலைகளிலும் சமூகத்திலே பழகுகின்ற, வெளியே செல்ல வேண்டிய நாம் பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்களை நாம் தாராளமாக பார்ப்போம். மிக அதிகமானவர்கள் எம்மை விட உயர்வானவர்களாக அலைந்து கொண்டிருப்பார்கள். இப்படி பார்ப்பதை தவிர்க்க முடியாது. அதன்பால் அத்தகையவர்களை போன்று நாம் மாற வேண்டும் என்ற ஆசை மனிதனுடைய உள்ளத்திலும் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்றால், மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால், பொருளாதாரத்திலே உங்களை விட குறைவான ஒருவரை உடனே நீங்கள் பாருங்கள். அப்போதுதான் படைத்தவனால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உடல் அமைப்பு, அதே போன்று பொருளாதார வசதி, மற்றொரு மனிதனை விட உயர்வாக எனக்கு தந்திருக்கின்றானே என்று திருப்தி அடைகின்ற, சந்தோஷம் அடைகின்ற நிலைமை ஏற்படும். எனவே மனித சமூகம் இன்று நிம்மதியை இழந்திருக்கின்றது என்றால் முக்கிய இரண்டு காரணங்கள். ஒன்று, எப்போதுமே தன்னை விட உயர்வானவனை பார்த்து அதற்காக ஏங்குகின்ற போது எப்படி நிம்மதி ஏற்படும்? மரணம் வரைக்கும் நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள், நிம்மதியற்ற ஒரு நிலையிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். எனவே மனிதன் திருத்த வேண்டிய விடயம், ஆகுமான முறையிலே உலக பொருளாதாரங்களை ஈட்டுவதற்கு தாராளமாக நீங்கள் முயற்சியத்தான் வேண்டும். ஆனால் எப்போதுமே எம்மை விட உயர்வானவர்களை பார்த்து நாம் அதனை அடைய வேண்டும் என்ற ஏக்கத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த உலக வாழ்விலே நாம் நிம்மதியை இழந்து விடுவோம். நாம் உழைக்கின்ற சொத்தை கூட அனுபவிக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்படும். எனவே உயர்வை நோக்கி நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இதுவரைக்கும் படைத்தவனால் தரப்பட்டதை கொண்டு திருப்தி அடைகின்ற உள்ளம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலக வாழ்வில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். சரி, மனிதனை இப்படி நிம்மதி இல்லாமல் செய்கின்ற மற்றொரு காரணி என்ன? அது இதனை விட மிக முக்கியமானது. இரண்டாவது ஹுத்பாவிலே நாம் தெளிவுபடுத்துகின்றோம். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனிலே 20வது அத்தியாயத்தின் 101வது வசனம். இந்த வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், மனித இனம், மனிதனாக படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும், அதே போன்று ஜின் இனம், அல்லாஹ் படைத்த எத்தனையோ படைப்பினங்களிலே இந்த இரண்டு இனங்கள், இவைகள் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன.
அந்த வகையிலே ஒரு மனிதன் தனக்கென ஒரு இலட்சியம் இருப்பதென்பதுதான் ஏனைய மிருகங்கள் என்ற தாழ்வான படைப்பிலிருந்து மனிதன் உயர்வதற்கான ஒரு காரணம். மனிதர்கள் வெறுமனே விட்டுவிடப்படுவார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் கேட்கின்றான். அந்த அல்லாஹ் மனிதனை பற்றி சொல்லுகின்றான், மனிதர்களுக்கு அவர்கள் வாழ வேண்டிய இலட்சியத்தையும் வாழ்க்கை முறையையும் மனிதர்களில் ஒருவரை தேர்வு செய்து நபி அவர்கள் நபி அவர்கள் என்று அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். இதனை பற்றி இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லும் போதுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், எம்மிடமிருந்து ஒரு நல்லுபதேசத்தை உமக்கு நாம் தந்திருக்கின்றோம். யார் அந்த நல்லுபதேசத்தை புறக்கணிக்கின்றாரோ நாளை மறுமை நாளையில் அவர் பெரும் குற்றச்சுமையை அவர் சுமப்பார். அதன் விளைவாக நரகம் என்ற நெருப்பிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள். மறுமை நாளில் அவர்கள் இவ்வாறு சுமக்கக்கூடிய அந்த சுமை மிக மோசமானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போது இன்று மனித சமூகம் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது என்றால் அதற்குரிய இரண்டு காரணங்களில் முக்கிய காரணம், மனிதன் ஒரு இலட்சியம் இல்லாமல் ஒரு கொள்கை இல்லாமல் தான்றோன்றி தினம்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தனது மனதிற்கு எது பிடிக்கின்றதோ அதனை அடைந்து விட வேண்டும் என்று அவன் வாழுகின்றான். அதிலே நாம் முன்னர் சொன்னது போன்று அதிக பணம் இருக்க வேண்டும், வாய்ப்பு வசதிகள் இருக்க வேண்டும் என்பதிலே மனிதன் பேரார்வத்தோடு இருக்கின்றான். எனவே அந்த பணத்தை அடைந்து கொள்வதற்காக அடுத்த மனிதன் எப்படி போனாலும் பரவாயில்லை, பணம்தான் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இன்று மனிதனுடைய இலட்சியமாக இருக்கின்றது. எனவேதான் ஒட்டுமொத்த மனித சமூகமும் பணத்தை அடைவதற்காக தன்னை போன்ற பிற மனிதனை மதிப்பதையோ அவனுக்குள்ள உரிமைகளை கொடுப்பதென்பதோ அவன் மீது அன்பு இரக்கம் காட்டி தான் அனுபவிப்பது போன்று அவனும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்வதோ இவ்வாறான உயர்ந்த குணங்கள் மனிதனிடம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம். அவனுக்கு என ஒரு இலட்சியம் இல்லாமல் வெறுமனே பொருளாதாரத்தை அடைந்து விட வேண்டும் என்று மனிதன் செயற்படுவதன் காரணமாக இன்று உலகிலே கொலைகள் என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. அடுத்தவனுடைய பணத்தை திருடுவது அபகரிப்பது என்பது ஒரு நன்மையான காரியத்தை போன்று மனிதர்கள் செய்கின்றார்கள். தன்னுடைய பணம் செலவழிந்து விடுமே என்ற ஒரே காரணத்திற்காக தேவை உடையவர்களுக்கு சிரமப்படுகின்றவர்களுக்கு அதனை செலவு செய்யாமல் அவர்களுடைய உயிர் ஆபத்து ஏற்படும் அளவிற்கு அவர்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் காரணம் வெறுமனே பொருளாதாரத்தை அடைந்து விட வேண்டும் என்று மனிதன் வாழுகின்றானே ஒழிய மனிதன் ஏன் படைக்கப்பட்டான், அவன் இலட்சியமாக கொள்ள வேண்டியது எது என்ற இலட்சியம் தெரியாமல் வாழ்வது, இலட்சியம் இல்லாமல் வாழ்வது, இதுதான் இன்று மனித சமூகம் இன்று அனுபவிக்கின்ற அனைத்து வகையான சிரமங்களுக்கு பிரச்சினைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. எனவே இது பற்றித்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதர்களுக்கு நாம் ஒரு நல்லுபதேசத்தை கொடுத்திருக்கின்றோம். அது அல்லாஹ்விடமிருந்து வந்த அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆனின் சரியான கருத்து எது என்பதை சுன்னா மூலம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். எனவே குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் என்பதிலே அல்லாஹ்வுடைய உபதேசம் இருக்கின்றது. இந்த உபதேசத்தை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜின்னும் எடுத்து நடப்பது கட்டாய கடமையாகும். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்வு இதனோடு முடிந்து விடுவதில்லை. இதன் பிறகு மரணம் என்ற வாயிலால் நாம் வெளியேறும் போது மனிதனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நாம் சந்திக்க இருக்கின்றோம். எனவே தவிர்க்க முடியாத அந்த உண்மையான நிரந்தர வாழ்விற்காக உழைப்பது மனிதன் மீது கடமையானதாகும். உலக வாழ்விலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டலை படைத்த அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான்.
எனவே ஒவ்வொரு மனிதனும் இதனை ஏற்று நடக்க வேண்டும். இந்த இஸ்லாம் என்ற படைத்தவனால் தரப்பட்ட வானத்திலிருந்து உலகிற்கு இறக்கப்பட்ட ஒரே வாழ்க்கை முறை இஸ்லாம் என்பதாகும். இந்த இஸ்லாத்தை எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, யார் அதனை புறக்கணிக்கின்றானோ, அது தேவையில்லை என்று நினைக்கின்றானோ, அதனை விட்டுவிட்டு நடக்கின்றானோ, மர்மை நாளையில் அவன் மிகப்பெரிய குற்ற சுமையை அனுபவிப்பான். மர்மை நாளிலே விசாரித்து அவனுக்கு தண்டனை கிடைக்கின்ற போது அவன் நரகிலே நிரந்தரமாக அனுப்பப்படுவான். அவன் சுமக்கக்கூடிய சுமை மிக மோசமானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போது உலகிலே படைத்தவனுடைய வழிகாட்டலை கைவிட்டு நடப்பதன் விபரீதத்தை தான் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக எமது இலங்கை நாடு கூட படைத்தவனால் மனிதர்கள் எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்ற அந்த மனிதர்களை வழிநடாத்துகின்ற அந்த துறை உரிய விதத்திலே அவர்கள் வழிநடாத்தப்படாத போது எவ்வளவு பிரச்சினையை நாம் அனுபவிக்கின்றோம் என்பதை கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் எம்மீது கடமையாக்கி தந்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டலிலே நாம் வாழ வேண்டும் என்ற இலட்சியம் உடையவர்களாக ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும். அவ்வாறு மாறியதன் பிறகு அத்தகைய இலட்சியம் உள்ள ஒரு மனிதன் ஒரு மக்கள் சமூகத்தை வழிநடத்தினால் நிச்சயமாக அந்த சமூகத்திலே வீண் விரயங்கள் இருக்காது. மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் மட்டுமல்ல, மனிதர்களும் இந்த இலட்சியம் இல்லாத காரணத்தினால் மிக அதிகமான வீண் விரயம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். இதிலே விளைவு என்னவென்றால் மிகப்பெரிய ஒரு சாராருக்கு உண்ணுவதற்கு உணவு கூட இல்லாத நிலை இருக்கின்றது. பிறர் மீது நாம் கருணை காட்ட வேண்டும் என்றால் அனைத்திற்குமே ஒரு இலட்சியத்தோடு நாம் வாழுகின்ற போது படைத்தவனின் திருப்தியை பெற்று மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற இலட்சியத்தை ஒவ்வொரு மனிதனும் எடுத்துவிட்டால் ஏனைய மனிதர்களுடைய சொத்துக்களை தவறாக எடுக்கக்கூடாது என்பது அவனுக்கு அடிப்படை போதனையாக இருக்கும். நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் ஆட்சி செய்கின்ற போது படுப்பதற்கு ஒழுங்கான மிருதுவான ஒரு மெத்தை கூட கிடையாது. ஈச்சமர ஓலையின் அதனை கொண்டு அதன் பாயிலே படுக்கின்றார்கள். விழா பகுதியிலே அது அடையாளம் இடுகின்றது. ஒரு ஆட்சியின் தலைவராக இருந்த நபி அவர்கள் ஏனைய மக்கள் வாய்ப்பு வசதிகளோடு இருந்தார்கள். அந்த மக்களுடைய சொத்துக்களை அந்த ஆட்சியாளராகிய நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பறிக்கவில்லை, மக்களுக்கு அநீதம் இழைக்கவில்லை, மக்களை விட அதிக சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கமே அவர்களுக்கு இருக்கவில்லை. தங்களால் முடிந்ததை மக்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். நல்லவர்கள் தங்களுடைய சொத்திலிருந்து அந்த திரைசேரியிலே ஒப்படைக்கின்ற பொருள்களை தேவை உடையவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் மனிதன் ஒரு இலட்சியத்தோடு வாழுகின்ற போது படைத்தவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற இலட்சியத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். அப்படி ஒரு சமூகத்தில் மக்கள் இவ்வாறு மாறுகின்ற போது அதன் தலைவர்களும் இந்த இலட்சியத்தோடு வாழுகின்ற போது பிற மனிதனுக்கு துன்பம் இழைப்பது ஒரு பக்கம் இருக்க, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கின்ற ஒரு சமூகமாக அவர்கள் மாறுவார்கள். இப்படி ஒரு சமூகம் மாறிவிட்டால் அதன் பிறகு வாழ்க்கை என்பது சுவனம் போன்ற வாழ்க்கை என்று சொல்வார்களே, அத்தகைய ஒரு வாழ்க்கையை மனித இனமே அடைய முடியும். கைசேதம் என்னவென்றால் இந்த அல்லாஹ்வுடைய தீனை ஏற்பதாக சொல்லுகின்ற எமது சமூகத்தினர் ஆட்சி செய்கின்ற நாடுகளில் கூட நடைமுறையிலே படைத்தவனின் திருப்தியை இலட்சியமாக கொண்டவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டுமோ அந்த ஆட்சி இன்று நடைபெறவில்லை. எப்படியோ சுருக்கம் என்னவென்றால் இவ்வாறு படைத்தவனின் திருப்தியை அடைய வேண்டும் என்ற இலட்சியத்தை ஏற்படுத்தி வாழுவது மனிதர்கள் மீது கடமையாகும். இல்லை என்றால் நாம் மரணத்தின் பிறகு நிரந்தர தோல்வி அடைந்து விடுவோம். சரி, மரணத்தின் பிறகுள்ள தண்டனை ஒரு பக்கம் இருக்க, இந்த உலகிலே மனிதர்கள் நிம்மதி இல்லாமல்
ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மீது அநீதம் செய்கின்றான் என்றால், ஒருவன் மற்றவனுக்கு உதவி செய்யாமல் இருக்கின்றான் என்றால், ஒரு மனிதனால் மற்றவருடைய உயிருக்கும் கண்ணியத்துக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றதென்றால், இப்படி ஒரு இலட்சிய வாழ்வை அவன் தேர்ந்தெடுக்காததுதான் முதன்மை காரணமாகும். எனவே மனிதர்கள் ஒவ்வொருவரும் தம்மை படைத்த அந்த படைப்பாளனை அறிய வேண்டும். அவனது திருப்திக்காக வாழுவது அவன் எம்மீது கடமையாக்கிய ஒன்று என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த உலக வாழ்வின் இலட்சியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இலட்சியத்தை நாம் வெற்றி பெற்று விட்டால், இதன் பிறகு இந்த உலகம் போன்று நிரந்தரமான ஒரு வாழ்வு இருக்கின்றது. அதிலே நாம் விரும்புகின்ற உணவுகள், விரும்புகின்ற ஆடை, விரும்புவது போன்று எங்களுடைய வீடு மாடி மனைகள், இவை அனைத்துமே அங்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து, இந்த உலக வாழ்விலே ஒரு லட்சியம் உடையவர்களாக படைத்தவனின் திருப்தியை அடைய வேண்டும் என்று இந்த மனித சமூகம் மாறினால், அது உலகத்திலேயே ஒரு சுவனத்தை நாம் காண முடியும். குறைந்தபட்சம் இந்த உலகத்திலே 200 மேற்பட்ட நாடுகளாக பிரித்து அல்லாஹ்வுடைய பூமியை ஆட்சி செய்கின்றார்கள். இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை, ஒரு வெறுமனே படைத்தவனை வணங்குகின்ற தொழுகை நோன்பு போன்ற விடயங்கள் மட்டுமல்ல இஸ்லாத்தில் உள்ளது. எனவே மனிதர்களை நிர்வகிக்கின்ற ஆட்சி முறையும் இப்படித்தான் நடத்தப்பட வேண்டும் என்பதை படைத்தவன் எமக்கு சொல்லித் தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே பூமியிலே எங்கேனும் மனிதர்கள் படைத்தவனை அறிந்து அவனது வழிகாட்டலிலே மக்களை ஆட்சி செய்ய அவர்கள் முற்படுவார்கள் என்றால், மனித இனத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிம்மதியின்மை, அச்சமான சூழ்நிலை, ஒருவர் மற்றவரை வெறுக்கின்ற நிலை, போட்டி போடுகின்ற நிலை, இவை அனைத்துமே மாறி மனிதர்களுடைய வாழ்விலே நிம்மதி, ஒருவர் மற்றவரை மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய நிலை, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்ற ஒரு நிலை இந்த பூமியிலே தோன்றும். இன்ஷா அல்லாஹ், இன்று நாம் அத்தகைய ஒரு சமூகமாக மாறாவிட்டாலும், படைத்தவனால் அனுப்பப்பட்ட மற்றொரு தூதர் ஈசா என்ற அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு மனிதர் இந்த பூமிக்கு வருவார். உலகத்திலே அரைவாசி மனிதர்களுக்கு மேற்பட்டவர்கள் இந்த உண்மையை அறிந்து நம்புகின்றார்கள். அந்த மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழுகின்ற அந்த மனிதர், இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய சட்டங்களின்படி மனிதர்களை ஆட்சி செய்வார். அந்த ஆட்சியில் நாம் கற்பனையிலே நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கின்ற, ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துகின்ற மனித இனம் இந்த உலகிலே ஒரு சுவனத்து வாழ்க்கையை நிச்சயமாக அப்போது அவர்கள் வாழ்வார்கள். எனவே எமது கடமையை நாம் உணர்ந்து இலட்சியம் உள்ளவர்களாக, அதே நேரத்தில் உலக பொருளாதார விடயத்தில் எம்மை விட உயர்வானவரை பார்த்து விட்டால், உடனே நாம் எமக்கு கீழே இருப்பவரை பார்த்து அவரை விட அதிகம் எமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றானே என்று உள்ளத்தால் திருப்தி அடைந்தால், இந்த நிலையிலே நாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். இவ்வாறு படைத்தவனின் திருப்தியை இலட்சியமாக கொண்டு உலகிலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மரணிக்கும் வரைக்கும் அதிலே நிலைத்திருந்து மரணித்து விட்டோம் என்றால், அதன் பிறகு நாம் எதிர்பார்க்கின்ற மிக சொகுசான வாழ்க்கை, மிக திருப்தியான வாழ்க்கை, அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அனைத்திலுமே முழுமையான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக காத்திருக்கின்றது. அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எமது வாழ்விலே படைத்தவனால் தரப்பட்ட அந்த வாழ்க்கை முறையாகிய இஸ்லாத்தை நாம் கண்டிப்பாக ஏற்று நடக்க வேண்டும். படைத்தவனின் திருப்திக்காக அதனை ஏற்று நடக்க வேண்டும். இந்த நிலையிலே இந்த சொற்ப வாழ்க்கையை நாம் முடித்து விட்டால், மரணம் என்ற வாசலிலே நாம் நுழைகின்ற போதே, இப்போது நாம் எதனை எதிர்பார்க்கின்றோமோ அதனை நிரந்தரமாக அடையக்கூடிய ஒரு பாக்கியம் எமக்கு கிடைக்கும். எனவே ஒவ்வொரு மனிதருக்கும் இஸ்லாத்தின் சார்பாக அழைப்பு விடுக்கின்றோம். படைத்தவனால் தரப்பட்ட ஒரே வாழ்க்கை முறை குர்ஆன் சுன்னா என்ற உபதேசத்தின் மூலம் தரப்பட்டிருக்கின்றது. இதனை ஏற்று நடக்காதவர்கள் அந்த உலகம் அழிகின்ற போது, ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற போது, அவன் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாகுவான், நிலையான தண்டனையை ஆளாகி விடுவான். எனவே உலக நிம்மதிக்காகவும் மரணத்தின் பின்னரான நிரந்தர இன்பத்திற்காகவும் இந்த இரண்டு விடயங்களிலும்
மனிதர்கள் ஒவ்வொருவரும் தம்மிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே முதன்மையானது படைத்தவனின் திருப்திக்காக அவனால் வழங்கப்பட்ட வாழ்க்கை முறையாகிய இஸ்லாத்தை ஏற்று அதன்படி வாழ்வது. இரண்டாவது விடயம், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் உட்பட குறைந்தபட்சம் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் படைத்தவனால் தனக்கு தரப்பட்டதற்கு அவன் நன்றி செலுத்த வேண்டும். எது இருக்கின்றதோ அதனை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். தன்னை விட அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து எப்போதுமே நாம் அது பற்றி ஏங்கிக் கொண்டிருப்போம் என்றால் எப்போதுமே இன்றுள்ள அதிகமான மக்களுடைய வாழ்க்கையை போன்று நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் எம்மை விட குறைவாக கொடுக்கப்பட்டவர்களை உடனடியாக பார்த்து அவர்களை விட அதிகமாக தந்திருக்கின்றானே என்று நாம் திருப்தி அடைவோம் என்றால் இது உலகிலே நிம்மதி அடைவதற்குரிய வழியாக இது இருக்கின்றது. எனவே தெளிவாக சிந்தித்து வாழ்விலே ஒரு இலட்சியத்தை ஏற்படுத்தி அந்த இலட்சியத்தின் அடிப்படையிலே பண்புமிக்க மனிதர்களாக வாழ்வதன் மூலம் மனித சமூகத்திற்குரிய கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். மனித சமூகத்திலே நிம்மதியாக இருப்பதற்குரிய வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை எதற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தில் வெற்றியடைந்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக.